இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழைமலை தாயின் அன்பு நிறை பக்தர்களே, தினம் ஒரு சிந்தனையோடு தினம் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ள லூர்து தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைய நாளுக்கான பகுதி மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முதல் 15 மற்றும் 47. நாம் எந்த இறைவார்த்தையை எடுத்திருக்கின்றோம் என்றால், தந்தையின் விருப்பத்திற்கு தன்னை கையளிக்கின்றார் இயேசு. அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாளிலே குருத்து ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் நெருங்கி வருவதை உணர்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது பாடுகளை முன்குறித்து வைக்கின்றார். தம் பாடுகளை முன்னதாகவே நினைத்து பார்க்கின்றார். தம் பாடுகளை அனுபவிக்க தம்மையே ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றார் அல்லது தயார்படுத்திக் கொள்கின்றார். எனவேதான் கோவேறு கழுதின் மீது உட்கார்ந்து எருசலேம் நகருக்குள் நுழைகின்றார். மக்கள் யாவரும் ஓசன்னா கீதம் பாடி இயேசு ஆண்டவரை வரவேற்றினர். ஓசன்னா என்றால் எபிரேய மொழியில் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வருகிறார் என்பதன் பொருளாகும். ஆகவேதான் நம்பின மக்கள் யாவரும் தங்களுடைய மேலுடைகளை தரையில் கிடத்தி தரையில் போர்த்தி அவர்கள் வரவேற்றார்கள். அன்பிற்கினியவர்களே, இதே மக்கள்தான் இயேசு கிறிஸ்துவை உதறி தள்ளவிடப் போகிறார்கள் என்பது இயேசுக்கு நன்றாகவே தெரியும். இதனை அறிந்த இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தாங்கிக் கொள்ளப் போகிறோம் என்ற சக்தியோடு வல்லமையோடு ஒரு சிறந்த ராஜாவாக கழுதையின் மேலே நுழைகின்றார். இதனை பார்த்த தலைமைச் சங்கத்தார் பிலாத்து ஏரோது மற்றும் அனைவர்களும் இந்த கழுதை நமக்கு தேவையில்லை என்று புறக்கணிக்கின்றார்கள். அதே போலதான் நாமும் மக்களாகிய அனைவரும் இந்த கழுதை நமக்கு தேவையில்லை, இந்த அரசன் கழுதையின் மீது உட்கார்ந்து வருகின்றான் என்று சொல்லி ஏளனமாக பார்த்து எடை போடுகின்றோம். ஆனால் இவர் உலகத்தை சார்ந்த அரசர் கிடையாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த அரசாட்சி மண்ணுலகை சார்ந்தது அல்ல என்பதை நாம் மனதில் நிறுத்தி வைக்க வேண்டும். ஏனெனில் கைப்பற்ற அல்ல, மாறாக நம்மை காப்பாற்றவே வருகின்றார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நாம் கேட்டிருப்போம், உலக போரின் போது நாசி கேம்ப் என்ற ஒரு பகுதியிலே ஜெர்மனி நாட்டில் இருக்கின்ற பேச்சற்றவர், முதையோர், கை கால் இழந்தவர்கள் மற்றும் மன நலத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகிய அனைவரையும் சேர்த்து ஹிட்லர் கொன்று குவித்தார். ஏனென்றால் அவர்களெல்லாம் நாட்டுக்கு உதவாதவர்கள், நாட்டுக்கு தேவையில்லாதவர்கள் என்று சொல்லி புறக்கணித்தார். அதே போல்தான் அறிவியல் அறிஞரான ஸ்டீவன் ஹாக்கிங் தம்முடைய உடல்நிலையை இழந்து போய் மூளை மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய வாழ்விலும் கூட மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவராக, இவர் நமக்கு தேவை கிடையாது என்று ஒதுக்கப்பட்டவராக வாழ்ந்து வந்தார். எனினும் கடவுளின் துகள் என்று ஒரு பெரிய ஆராய்ச்சியின் மூலமாக இந்த உலக மக்கள் மனதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏனெனில் அவரால் முடியாதது எதுவும் கிடையாது என்கின்ற நம்பிக்கை வந்தது. அதே போல்தான் அன்பிற்கினியவர்களே, இயேசு இந்த கழுதின் மீது வந்தார், இந்த கழுதை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கின மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இறைவன் விடவில்லை. அதற்கு புரட்டி போடும் வகையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். இந்த மனிதர் தான் உங்களை விடுவிக்கப் போகின்றார் என்ற நோக்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார். ஆகவே இன்றைய நாளின் தீர்மானமானது கடவுளின் விருப்பம் அறிந்து வாழ்வேன் என்கின்ற நோக்கை நாம் பயன்படுத்தி வாழ வேண்டும். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விருப்பத்தை நாடி நாங்கள் உழைத்து வருகின்றோம், இது நோக்கி காத்து வருகின்றோம். அதற்காக எண்ணற்ற விதத்தில் எங்களையே நாங்கள் தயார்படுத்துகின்றோம். ஆனால் உம்முடைய திருவுளத்தின்படி வாழ நாங்கள் மறந்திருக்கின்றோம். அதற்காக எங்களை மன்னியும் தகப்பனே.